கங்காபுரம் ரோட்டினுடைய ஓரத்திலே இருக்கக்கூடிய இதுக்காக வேண்டிய ரோடையே வளைச்சு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நேராக ஒரு ரோடு வளைஞ்சிருக்குது இந்த நடுகளுக்காக தான். இந்த நடுகள்ன்றது ஒரு இந்த நடுகளை பற்றிய குறிப்பு வந்து நம்ம கண்ணில் இருக்கு, மிக சரியாக வாசித்திருக்கிறார்கள். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கல்வெட்டை வந்து மூன்றாம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டாக வந்து இவங்க சொல்கிறாங்க. மூன்றாம் ராஜேந்திரன் வந்து 13 நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அரசன். அவன் பீரியட்ல வந்து இங்க இந்த மண்டலத்துக்கு வந்து விஜய ராஜேந்திர மண்டலம்ன்ற ஒரு பேர் இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் ராஜேந்திரனுடைய காலத்துல தான் வந்து இந்த பேர் வந்து வருது. உதாரணத்துக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜ மகேந்திரனுடைய கல்வெட்டுலையும் விஜய ராஜேந்திர மண்டலம்ன்ற வருது. ஆகவே ரெண்டு மூணு கல்வெட்டுல விஜய ராஜேந்திர மண்டலம் வந்து ஒரு 11 நூற்றாண்டினுடைய இடைப்பகுதியில தான் வருது அந்த கல்வெட்டு. இது ஏதாவது இரண்டாம் வருது விஜய ராஜேந்திர மண்டலம்ன்றது விஜய ராஜேந்திர மண்டலத்து இந்திர மண்டலத்து விஜய ராஜேந்திர மண்டலத்து ஸ்வஸ்தி ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர்க்கு யாண்டு மூன்றாவது விஜய ராஜேந்திர மண்டலத்து தகடூர் நாட்டு எயி நாட்டு ஐங்குன்றத்து நாட்டு காமுண்டனான வீர ராஜேந்திர ராஜேந்திர எயில் நாட்டு ராஜன் வியான ஈழச்சான்றான் எயி நாட்டு காமுண்டன் களிஞ்சிறை புக்கு காணிக்கும் பூமிக்குமாகப்பட்டான். நாங்க காமிக்கும் பூமிக்கும் ஆகப்பட்டான்னா அதாவது அவ்வளவு தூரம், அதாவது வானத்தையும் பூமியும் வந்து ஒரே நேரத்தில் காப்பாற்றக்கூடியவன் அவ்வளவு தூரம், அதாவது இரவும் பகலும்ன்ற சென்ஸ்ல அவன் சொல்றான். இரவும் பகலும் வந்து கண் துஞ்சாது இந்த நாட்டை காப்பாத்தினா காவல் காத்தான் அப்படின்ற ஒரு பொருளை காணிக்கும் பூமிக்கும் ஆகப்பட்டான் வார்த்தை. இந்த வார்த்தை வந்து ஒரு அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை தான் காணிக்கும் பூமிக்கும்.